ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த கிருஷ்ணா மாவட்டத்தில் 1889 June 2 பிறந்த சுதந்திர போராட்ட வீரர் டகிராலா கோபாலகிருஷ்ணய்யாவை இந்த நிகழ்வில் நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். ஆந்திர ரத்னா என்றால் அனைவராலும் நன்கு அறியப்பட்டிருந்த கோபாலகிருஷ்ணய்யா ஒரு கவிஞர், பாடலாசிரியர், தத்துவ ஞானி, பாடகர் மற்றும் வன்முறை கூடாது என்ற கொள்கை கொண்ட மிகச்சிறந்த புரட்சியாளர். கோபாலகிருஷ்ணய்யா அவருடைய நண்பர் நாடிம்பள்ளி நரசிம்மராவின் நிதி உதவியுடன் எடின்பரோ பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரம் படித்தார். 1917 இந்தியா திரும்பி வந்தார். ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த மசூலிப்பட்டினத்திலிருந்த தேசிய கல்லூரியில் பணியாற்ற தொடங்கினார். ஆனிபெசன்ட் அம்மையாரின் ஹோம் ரூல் இயக்கத்தில் சேரும் உத்வேகம் பெற்றார். 1919 ஆசிரியர் பணியை துறந்து முழுநேர அரசியல் செயல் வீரரானார். 1920 கல்கத்தா காங்கிரஸ் அமர்வில் கலந்து கொண்ட பிறகு ஒத்துழையாமை, சத்தியாகிரகா ஆகிய கோட்பாடுகளில் கவர்ந்து ஈர்க்கப்பட்டார். சுயராஜ்யத்தை அடைவதற்கு தன் வாழ்நாளை அர்ப்பணிக்க தீர்மானித்தார். சுயராஜ்யத்தை அடைவதற்காக ராமர் தண்டு, ராமர் படையை உருவாக்க தொண்டர்களை திரட்டினார் கோபாலகிருஷ்ணய்யா. 1921 விஜயவாடாவில் நடைபெற்ற காங்கிரஸ் அமர்வில் இந்த ராமர் படை முக்கிய பங்காற்றியது. ஒத்துழையாமை இயக்கத்தின் போது சிராலாவில் கோபாலகிருஷ்ணய்யா வரி எதிர்ப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் தலைமை தாங்கியதை அனைவரும் அறிவர். 1921 ஜனவரியில் சிராலாவில் இருந்த மக்கள் வரி கொடுப்பதில்லை என்று முடிவெடுத்த போது பிரிட்டிஷ் அரசு அவர்களை கைது செய்தது, துன்புறுத்தியது, ஆர்ப்பாட்டக்காரர்களை சிறையில் அடைத்தது. மகாத்மா காந்தியின் அறிவுரைப்படி கோபாலகிருஷ்ணய்யா சிராலா குடிமக்களை தலைமை தாங்கி அழைத்து சென்று அந்த நகரத்துக்கு வெளியே, நகர எல்லைக்கு வெளியே தற்காலிக குடியிருப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார். நகரத்தில் இருந்த மக்கள் தொகை 15,000 பேர்களில் 13,000 பேர் புதிதாக உருவாக்கப்பட்ட ராமநகரில் குடியமர்த்தப்பட்டனர். அங்கே அனைத்து சாதியினரையும் கொண்ட சட்டசபை உருவாக்கப்பட்டது. மேலும் நீதிமன்ற நடுவர் கொண்ட அமைப்பும் ஏற்படுத்தப்பட்டது. கோபாலகிருஷ்ணய்யாவின் வீரம் மிகுந்த தலைமையின் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஒத்துழையாமை இயக்கம் கைவிடப்பட்ட பிறகு சித்தரஞ்சன் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு ஆகியோர் சுயராஜ்ய கட்சியை 1925 உருவாக்கிய போது கோபாலகிருஷ்ணய்யா அக்கட்சியில் சேர்ந்தார். சமஸ்கிருதம், தெலுங்கு, ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் சரளமாக பேசக்கூடியவர். மேலும் செய்யுள்களை இயற்றக்கூடிய திறமையும் பெற்றிருந்தார். ஆற்றல்மிகு பேச்சாளராகவும் திகழ்ந்த அவர் ஆந்திர வித்யா பீட குழுவையும் ஏற்படுத்தினார். கோபாலகிருஷ்ணய்யா இங்கிலாந்தில் இருந்த ஆண்டுகளில் நந்தி கேசவராவின் அபிநய தர்பணாவை ஆங்கிலத்தில் த மிரர் ஆஃப் கெஸ்டர் என்ற பெயரில் மொழிபெயர்த்தார். கோபாலகிருஷ்ணய்யா 39 வயதில் 1928 June 10 மரணமடைந்தார். 1857 முதல் இந்திய சுதந்திர போரில் பங்கேற்ற தியாகி பீகு அவர்களையும் இங்கே நினைவுபடுத்திக் கொள்வோம். கிழக்கிந்திய கம்பெனியின் இராணுவத்தில் ஆரம்பத்தில் ஒரு படை வீரராயிருந்த பீகு போராட்ட எழுச்சியில் பங்கு பெற்றார். பிரிட்டிஷ் அதிகாரிகள் கூறுவதற்கு கீழ்ப்படியாமல் இருக்க வேண்டுமென்று சக சிப்பாய்களுக்கு உத்வேகம் ஊட்டினார். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக சுதந்திர போராட்ட இயக்கத்தில் பங்கேற்கவும் அவர் கேட்டுக்கொண்டார். பிரிட்டிஷாருடன் நடந்த மோதலின் போது பீகு அவர்களிடம் பிடிபட்டார். பிரிட்டிஷ் அதிகார வர்க்கத்தினருக்கு எதிராக கிழக்கிந்திய கம்பெனியை விட்டு வெளியேறியதாகவும் கலவரத்தில் ஈடுபட்டதாகவும் பீகு மீது குற்றம் சுமத்தப்பட்டது. 1857 June 16 கடும் உழைப்பு மற்றும் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருப்பது ஆகியவற்றுடன் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டார். 1858 June 2 அவர் சிறை தண்டனை அனுபவித்த போது மரணமடைந்தார். இந்த மண்ணின் மாபெரும் மைந்தனுக்கு வீர வணக்கம். சுதந்திர போராட்ட வீரர் சித்துவையும் இங்கே நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். ஹரியானா மாநிலத்தில் பல்வாரியை சேர்ந்தவர் அவர். சித்து ஆரம்பத்தில் பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தில் சேவை செய்தார். ஆனால் அதனை கைவிட்டு 1857 முதல் இந்திய சுதந்திர போரில் தீவிரமாக பங்கேற்றார். பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக கலவரம் செய்தல் மற்றும் இராணுவத்தை விட்டு ஓடுதல் ஆகிய குற்றச்சாட்டை பிரிட்டிஷ் அதிகாரி சித்து மீது சுமத்தினார். மரண தண்டனைக்கு ஆளான சித்து 1858 June 2 தூக்கிலிடப்பட்டார். இம்மாபெரும் தியாகிக்கு நமது வீர வணக்கம்.